சுரேஷ் ரெய்னா பத்தி. சுரேஷ் ரெய்னா எல்லாத்துமே தெரியும், ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு சூப்பர் டூப்பர் கிரிக்கெட்டர் அப்படின்னே சொல்லாங்க, பல பேத்தோட ஃபேவரட்டான பர்சன் அப்படின்னே சொல்ல முடியும். சமீபத்துல சுரேஷ் ரெய்னா வீட்டுல ஒரு பயங்கரமான சோகமான விஷயம் நடந்திருக்கு, வாங்க பாக்கலாம். சுரேஷ் ரெய்னாட அங்கிள் ஆண்ட் அவங்க கசின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்காங்க. அங்க இருக்கும் போது திடீர்னு நேற்று ராத்திரி வந்துட்டு அவங்க வீட்டுல யாரோ புகுந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க அங்கிள் மர்டர் பண்ணிருக்காங்க. அங்கிள் மர்டர் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க ஆன்டி ரெண்டு கசின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சிவியர் இன்ஜுரியில இருக்காங்களாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களாம். அந்த வகையில அன்பார்ச்சுனேட்லி அவங்க கசின் வந்து சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்திருக்காங்க. இது ரொம்ப டிவாஸ்டேட்டிங்கா இருக்கு, ரொம்ப சோகமா இருக்கிற நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள் வந்து இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க. ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம இது யார் பண்ணிருக்கா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, பயங்கர மிஸ்ட்ரியா இருக்கு. பஞ்சாப் போலீஸ் வந்து கண்டிப்பா இது யார் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். இந்த கிரிமினல்ஸ் யாரு, இந்த மாதிரி எங்க ஃபேமிலியை யார் என்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு உரிமை இருக்கு. சோ கண்டிப்பா கூடி சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஞ்சாப் வந்து இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கா அப்படிங்கறதும் கேட்டிருக்காங்க. அவங்க போட்ட இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூட சொல்ல முடியும். சுரேஷ் ரெய்னா ஃபேன்ஸ்ல இருந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ட்வீட்டுக்கு பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில நடிகர் சூர்யா அவர்கள் அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி உங்களுக்கு நாங்க எப்போதுமே இருக்கோம், உங்க சோகங்களுக்கு நாங்க தோல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பஞ்சாப் போலீஸ் கூடி சீக்கிரமா இது என்ன ஏதுங்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் போலீஸும் டேக் பண்ணிருக்காங்க. சோ சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னாக்காக இவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு அப்படிங்கறது ஒரு சூப்பர் டூப்பர் விஷயமா போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரிய வரணும்னு சொல்லிக்கலாம். அண்ட் சுரேஷ் ரெய்னா ஃபேமிலிக்கும் சரி சுரேஷ் ரெய்னாக்கும் சரி ஆழ்ந்த அனுதாபங்கள் ஃப்ரம் கலக்கல் டீம் சார்பாக. தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் பாத்திரலாம். சனி லியோன் எல்லாத்துமே தெரியும், ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. ரீசெண்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் வந்து ஒரு காலேஜ் பட்டியலே இடம்பெற்றிருந்துச்சு. அதை பத்தி அவங்க ரொம்ப ஜாலியா ஃபன்னியா கமெண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை அவங்க வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னே சொல்ல முடியும். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சனி லியோன் எடுத்து பாடகி ஹேமா கக்கரவங்க பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லூரி பட்டியலே இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த நிலையில தற்போது பிரபல கார்ட்டூன் கதாபாத்திரமான சின்ஜான் பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பட்டியல இடம்பெற்றிருக்கு. இது வந்து காலேஜ் நிறுவனம் மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சனி லியோன் ஆரம்பிச்சு சின்ஜான் பேர் வரைக்கும் யார் இன்க்ளூட் பண்றாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த வகையில காலேஜ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது, கூடிய சீக்கிரம் யார் இப்படி பண்றாங்க அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும், ஒரு மர்ம நபர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, அது என்ன ஏதுன்னு சொல்லி டீடைல்ஸ் பார்க்க சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்ல, காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் பட்டியல் லிஸ்ட்டை நாங்களும் ஒரு முறை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தயார் செஞ்சிருவோம், ப்ராப்பரா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க. யாருனாலும் ஒரு காலேஜ் நிறுவனமோட பேர் கேட்டு போறது விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி செயல்கள்னால வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் நிறுவனம் பேர் கேட்டுறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, யார் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி பத்தி. சீரியல் ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி எல்லாத்துமே தெரியும், ரீசெண்டா அவங்கள பத்தி டாக் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுங்க. செந்தூர பூவே அப்படிங்கிற சீரியல் மூலமா சூப்பர் டூப்பரா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க அண்ட் கண்டிப்பா உங்களுக்கான ஃபேன் பேஸ் ஜாஸ்தி அப்படின்னே சொல்ல முடியும். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. அந்த வகையில ஸ்ரீநிதி அவர்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ரீசெண்டா ஒரு டான்ஸ் வீடியோ போட்டிருக்காங்க. ஃபுல் பிரைடல் மேக்கப் போட்டு பயங்கர ட்ரெடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா கூலர்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு ரக்கிட்ட ரக்கிட்ட பாடலுக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடிருக்காங்க. கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் காம்போவா இருந்தாலும் பார்க்க சூப்பரா இருக்கு. ஸ்ரீநிதியோட அந்த டான்ஸ் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. செந்தூர பூவி ஃபேன்ஸும் சரி ஸ்ரீநிதி ஃபேன்ஸும் சரி பயங்கரமா அதை ஷேர் பண்ணி இருக்காங்க. நீங்களும் பாத்திருப்பீங்க, உங்களுக்கு ஸ்ரீநிதியும் சரி செந்தூர் பூவி சீரியலும் சரி எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டுல இந்த படி சினிமா நியூஸ் எல்லாம் கேட்கணும்னா பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட்ரோடன் பாஃபன் சுவாதி கிருஷ்ணன் டாடா பாபா டேக் கேர், ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.